लक्ष्मी, लक्ष्मी इधर वंदित हैं क्या? न्यूज़पेपर हैं क्या? मामा पढ़ चित्र करे। हाँ। येंगे? क्या? यमुना पे पात चंदर लामा। नेता अवेट को फोन पर नेर ने। मालर विड़ना ऐड तो पेशना। यमुना उपति के टप्पो ये दो वड़म से लामा पढ़तर कर दास होना। इप्पद करना पढ़ना नगरा। वही पात टू बंदर लांगे, पुल्ले की वड़म्ब सरी लेन केट दिले ने ये मनसे सरी इल्ले, और नेड़ा पुई पात टू बंदर लामांगे। नामो पुई पात टा मट्टा, अवले कोड़म्ब नल्ला इड मा, अंदर वीट लर ग्रह वंगे अवला नल्ला पात गोंगे, नाम आड़ी केरी संबंधी वीट को पड़ते, अवलो मरिया दे यार का द, अवले केदों सीरियस ना सोल्ली अनु पोंगे। येन्ने पेस रिंगे निंगे, कड़ल कड़ंदा पोन्ना कुड़तर किंगे, इदो कार ले येरी वकांदा पत्त निमिशों, पोईटे वंदर पोरों। எப்போ பார்த்தாலும் உங்க மதிப்பு மரியாதைய மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. பொண்ணோட மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விஷயம் தெரிஞ்சோ நம்மள வந்து பார்க்கலையேன்னு சொல்லி அவ நினைக்க மாட்டா? அதெல்லாம் அவ ஒண்ணும் நினைக்க மாட்டா. நீ அவளுக்கு ஒண்ணும் சொல்லி கொடுக்காம இருந்தா போதும். பொண்ணு கட்டி கொடுத்துட்டு அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு நாம அடிக்கடி போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தா சம்பந்தி வீட்டுல என்ன நினைப்பாங்க? காலங்காத்தால ஒப்பாரி வைக்காம உள்ள போ, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வேணா சம்பந்தி வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறேன். டேய் மாசரா மணி, என்னடா இது அரியாயமா இருக்கு? பேப்பரை பாத்தியா? எங்க பாக்குறது? காலையில முத ஆளா நீங்க தான் பேப்பர் எடுத்துட்டு போறீங்க. என்ன போட்டிருக்கான் பேப்பர்ல? நிலாவோட அப்பா முரளியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் லஞ்சம் வாங்கினதா. பின்ன லஞ்சம் வாங்கினா அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? எதுக்காக நீங்க இதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்னடா பண்ண சொல்ற? உன்ன மாதிரி தில்லு புல்லு பண்றவனா இருந்தா சரி, அந்த ஆளு ரொம்ப நேர்மையானவன்டா. சல்லி காசு கூட லஞ்சம் வாங்காதவன். அப்புறம் போலீஸ்க்கு பொழுது போகாம அவரை பிடிச்சிருக்கு, எல்லாம் செஞ்சிருப்பாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்கடா. வேற எப்படி பேச சொல்றீங்க? எவனுக்கோ எதுவோ நடந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்பா உனக்கு என்னடா? காலங்காத்தால எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்காகவே தூங்கி எழுந்திருச்சிருக்கீங்களா? ஆளு ஆளு பேசி ஏன்டா என்ன கொல்றீங்க? இருங்கப்பா, முரளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஜாகிங் முடிச்சிட்டு வரும்போது ஸ்டால் போஸ்ட்ல நியூஸ் பார்த்தேன். அது எனக்கு தெரியும். நேத்து ராத்திரியே டிவி நியூஸ்ல நான் பார்த்துட்டேன். நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. என்னடா பேசுறீங்க? நினைச்சதை சாதிச்சாச்சுன்னா இது உங்க வேலை தானா? உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்டா இப்படி செஞ்ச? அவரோட பொண்ணுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அவ கேஸ் போட்டிருக்காள்ல, அதான். இந்த பாருங்க, இதுல நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. இதுல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. அந்த குடும்பத்துக்கு உதவுறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை நடுத்தருவுக்கு எழுத்துறாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். டேய் வாடா. ஹாய் பாரதி. பாரதி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். இன்னி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இன்னொரு நாள் அப்படி இப்படி முன்ன பின்ன லேட் ஆச்சுன்னா ஒழுங்காக வந்து கதவை திறக்கணும். ஓகேவா? பிரிஞ்சுது போ. வாழ்க்கையில் யார் யாருக்கோ பயப்பட வேண்டியதா போச்சு. இந்த கீ மேட்டரை சால்வ் பண்ணவே மாட்டியா வருதி? உங்ககிட்ட தானே பேசுகிறேன். என்ன என்னவா? இதனால கிளிப்புள்ள மாதிரி கீ கீன்னு கத்திட்டு இருந்தேன், உன் காதில் எதுவுமே விழலையா? எல்லாம் இந்த கீ மேட்ரு தான். அந்த ஒரிஜினல் வச்சிருக்கியே, அதை கொடுத்தேன்னா 1 hour டூப்ளிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எப்படி வசதி? நோ சான்ஸ். நோ சான்ஸா? ஏ எகிராத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை? ஒழுங்கு மரியாதையா? உன் போர்ஷன் கோடிப்போ. அப்போ உன்னால் தர முடியாது. முடியாது. நிச்சயமா? இதை பாரு, எனக்கு அதிகமாக பேச பிடிக்காது. மீறி பேசின ஒரே குத்துதான். நம்ம சமாதானமா போயிடுவோம். இதெல்லாம் வேணாம். என்னது இது, பாரதின்னு பேரை வச்சுக்கிட்டு சுத்தமா மனிதாபிமானமே இல்லாம பேசினா எப்படி? தனக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் காக்கா குருவிக்குலாம் சாப்பாடு வைப்பாராம். ஸ்கூல்ல படிச்சது இல்லையா நீ? காக்கா குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைக்கலாம், ஏன்னா அது இன்னசென்ட். ஆனா நீ இருக்கியே பெரிய ஃப்ராட். உனக்கு ஹெல்ப் பண்ண அடுத்த நிமிஷமே நீ என்ன இங்க இருந்து கிளப்பிடுவேன்னு எனக்கு தெரியும்டா. இல்ல என்ன இது, எப்ப பார்த்தாலும் இப்படி கத்திட்டே இருப்பீங்களா?
எல்லாம் இவனால தான். மூஞ்ச பாரு, எங்க இருந்து வந்தானோ, என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இந்த டார்ச்சரால தான் கெட்டு போச்சு. இந்த பூச்சை எப்படி நசுக்குறதுனே எனக்கு தெரியல தீபா. ஏய் கூல் டவுன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? கோவப்பட வேண்டியது நான் தான், எனக்கு தான் ப்ரெஷர் ஏறுது. உனக்கு என்னமோ பிரச்சனை மாதிரி ஓவர ஆக்ட் கொடுக்குற. இந்த பாருங்க கலெக்டர் மேடம், நீங்களே வாங்க, நியாயத்தை கேளுங்க. பரவாயில்ல, நானே வந்துடுறேன். இந்த பாருங்க, இங்கே ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு சாவி இருந்தது. ஒன்று ஒரிஜினல், அது அவகிட்ட இருக்குது. இன்னொன்று டூப்ளிகேட், அது. ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற? என்ன பார்த்து இது? என் ப்ராப்ளம் நானே சால்வ் பண்ணுறேன். இந்த பார், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பூட்டி என் கையால் உடைய போகுது. அதுக்கப்புறம் வெறும் சாவியை மட்டும் கையில் வச்சுட்டாலே போகிறேன். அதை தாண்டா நானும் எதிர்பார்க்குறேன். நீ இந்த பூட்டை உடைக்கணும், நான் போலீஸை கூப்பிடணும். தைரியம் இருந்தால் செஞ்சு பாரு. அப்புறம் அமெரிக்கா போக போகிறேன்னு சொன்னவன் இங்கே கம்பி எண்ணுவான். நான் மட்டும் ஜாலியாக தனியாக இந்த வீட்டில் இருப்பேன். பார்க்கலாமா? பாப்பா. தாங்கல பாரதி, ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. என் வீட்டில் தான் எப்பவும் சத்தம், பிரச்சனை, டார்ச்சர். கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு இங்க வந்தா அதுவே தேவலாம் போல இருக்கு. இப்படி கத்துனாதான்ப்பா அவனை துரத்த முடியும். சரி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் உனக்கு காஃபி போடட்டுமா? நான் கௌதம் வீட்டிலே குடிச்சிட்டேன். அவர் திரும்ப ஊர்ல இருந்து வந்துட்டாரா? இல்ல, வரல. புரியுது புரியுது. நீ மூட் அவுட்டா இருக்கிறது காரணம் அவர் இன்னும் ஊர்ல இருந்து வரலங்கறதான்னு புரியுது. சரி விடு, உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா அவர் பர்த்டேக்கு வந்துருவாரு. ஆனா ஒண்ணுமா, அவர் வந்தோடனே எங்களை மறந்துடாத. நாங்க ஒரு பெரிய கேக்கோட உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரி. இப்ப கூட அவர் ஊர்ல இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டல்ல? அடடா, உன் புத்தி ஏன் இப்படி போகுது பாரதி? சரி, நீ ஏதோ காஃபி போட்டு தரேன்னு சொன்னல, போய் போடு போ. அம்மா. என்னம்மா? இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? என்னோட பிராக்டிஸ் பண்ற ஃப்ரெண்டோட அக்காவுக்கு நாளை கல்யாணம், இன்னைக்கு ரிசப்ஷன், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துருமா? சரிம்மா, முகுந்தன் சார் கூட தான் போறேன். அவர் கூட பைக்ல போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். கிளம்புறேன். தேவி. என்னம்மா? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவர் இங்க வருவாராமா? அவர் இங்க வரமாட்டாரு, மளிகை கடைக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். கிளம்புறேன். தேவி. என்னம்மா? இதெல்லாம் எனக்கு சரியா படலம்மா. இப்படி அவர் எங்கேயோ உனக்காக நிக்கிறதும் நீ கிளம்பி அவர் கூட போறதும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடுமா? ஏற்கனவே அந்த மனுஷன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காரு, அதுல இப்படியெல்லாம் வேற நடக்கிறது சரியில்லைம்மா. நீ நினைக்கிறது எனக்கு புரியுதுமா. வேற எப்படி நடந்துக்க சொல்ற? இத பாரு தேவி, ஊர்ல இருக்கிறவங்க எப்படி பேசினாலும் நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா பெத்த அப்பனே உன்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. இத்தனை வயசாகியும் உங்க அக்காவை கட்டி கொடுக்க வழி இல்லாம இன்னும் வீட்லயே வச்சிட்டு இருக்கேன். இதுல உன் பேரும் கெட்டு போய் உன் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தேவி. அப்போ முகுந்தன் சார் கூட பழக வேண்டாம்னு சொல்றியா? அப்படி சொல்லலம்மா. ஆனா இப்படி பைக்ல போறதும் வர்றதும் உங்க அப்பா கண்ணுக்கு தப்பா படும் சொல்றேம்மா. அவர் எப்படிமா இந்த வீட்டு பக்கம் வருவாரு? இல்ல, நான் தான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவரை கூப்பிடுவேன்? அப்பா அந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்திருக்காரு, அவர் இங்க வரமாட்டாருமா? இத பாருமா, அப்பா இனிமே திருந்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இனிமே அவர் அப்படி பேசுவாரு இப்படி பேசுவாரு நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு இது தப்பா படல, வரேம்மா. காலையில பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்களா? அந்த ஆபீசர் முரளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆமா சார், உங்களுக்கு தெரியாதா? மாஸ்லமணி ஃபோன் பண்ண சொன்னாரு. அப்படிங்களா? உடனே சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துடுவாங்களா? ஆமா ஆமா, அதான் ஃபார்மாலிட்டி. கண்டிப்பா சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துடுவாங்க. ஓஹோ, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே ஓகே. கரப்ஷன் கேஸ் இல்ல. நான் நாளைக்கு பேசுறேன். ஓகே சார, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.
மலர்விழி, யமுனா சாப்பிட்டாளா? இல்லப்பா. அவகிட்டனே ஏதாவது பேசினியா? அதா கோத்துல யார்கிட்டயும் பேசாம இருக்கானா அப்படி விட்டுறீங்களா? நீ போய் அவகிட்ட பேச வேணா, பேசினா நான் குறைஞ்சா போயிடுவேன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், பாசத்து காட்டிதான் யமுனாவை சகஜமா மாத்த முடியும்னு சொன்னால, இப்படியே இருந்தா நாம தப்பு பண்ணிட்டோங்கிற நினைப்பு அவன் மனசுல பதிஞ்சிடும். போ, போய் அவள் கூட்டிட்டு வா போ. அப்பா, அவங்க காலையில இருந்து அவங்க ரூம் கதவை சாத்தியே வச்சிருக்காங்க, தட்டினாலும் திறக்க மாட்டேன்றாங்க. சார், யார கால் டாக்ஸி ஃபோன் பண்ணிருந்தீங்களா? சாரி, நீங்க தப்பான அட்ரஸ் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் வர சொல்லிருக்க மாட்டாங்களே. நான் தான் வர சொன்னேன். இது வண்டியில வைங்க. யமுனா, என்னமா இது? எங்க போற? எங்க வீட்டுக்கு. யமுனா, அவசரப்படாதீங்க. யமுனா, கோவத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியானதா இருக்காது. ப்ளீஸ், எவசன்ஸ் சொல்றதை கேளுங்க. நல்ல நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரப்போறதில்ல. யார் என்ன செஞ்சாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. யமுனா, நான் சொன்னதை நம்பிதானே நீ போற? தப்புதாம்மா, அவசரப்பட்டு பேசிட்டேன். டாக்டர் ஏதோ சொன்னாருன்னு அது மனசுல வச்சு பேசிட்டேன். அரவிந்த் ரொம்ப நல்லவம்மா, அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ வீட்டை விட்டு போயிடாதே. நாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாதது எங்க தப்புதான். இத நாங்க அத பெருசா நினைக்கல. இப்ப கூட அம்மா சொன்னதெல்லாம் உங்களுக்கு தப்பா படுது. இல்லாட்டி எப்பயும் போல தானே வந்திருப்பீங்க. யமுனா ப்ளீஸ், யமுனா போக வேண்டாம். யமுனா நில்லுமா. இப்ப கூட நான் உங்ககிட்ட சொல்லாம போயிருக்கலாம். ஏன் சொன்ன? மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர சொல்லி என்ன வற்புறுத்த கூடாது, அதுக்காக தான். மீனாட்சி, உள்ள போ. அப்பா, அப்பா, நீங்க எப்பவுமே இந்த டெனிலால் டேப்லெட் தான சாப்பிடுவீங்க? இதுல வேற என்னமோ போட்டிருக்கு. கடகாரம் மாத்தி கொடுத்துட்டாமல இருக்கு. பத்திரமா வை, மாத்திக்கலாம். ஏன்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அலட்சியமா இருக்கலாமா? அவன் தான் கொடுத்தான்னு நீங்களும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. மாத்திரை வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டீங்களா? ஏதோ எதிர்ச்சியா நான் பார்த்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கான்? அந்த மாத்திரையை சாப்பிட்டு நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். இந்த வீட்டில் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னை பத்தி யாரு இந்த வீட்டில் கவலைப்படுறா? இவளுக்கு பெத்த பொண்ணை பத்தி தான் கவலை. அவளை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பா. அவருக்கு ஊர்ல இருக்கிறவனை பத்தி தான் கவலை. எவனோ ஒருத்தனுக்காக பெத்த மகன்ட்டையை கோச்சிக்கிட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? நீ சொல்லாம விட்டுருந்தா கூட நல்லதா தான் போயிருக்கோம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாத்திரையை மாத்தி வாங்கிட்டு வந்தது உங்க தப்பு, அதுக்கே எங்களை திட்டுறீங்க. நான் பொண்ணு மேல பாசமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. இனிமே அவளை பத்தி எதுவுமே பேசல. உங்களுக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாது. உங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு தானே மாமா பேசுறாரு. அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, அவரை இனிமே பேச மாட்டாரு. நீங்க பேசுறதையும் செய்யறதையும் பொறுத்துக்கிட்டு நாங்க ஜடமாவே இருந்துடுறோம். நீங்க உங்க விருப்பப்படியே நடந்துக்கங்க. இங்க யாரும் எதுவும் சொல்லல. நீ இருமா. அவன் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறான். நீயும் அதை பெருசா எடுத்துக்கிட்டு பேசுறியே. அவன் செஞ்ச எல்லா தப்பையும் மறைக்கத்தான் நம்ம கிட்ட கோவத்தை இப்படி காட்டுறான். நான் பெரிய பாவம் பண்ணியிருக்கம்மா. இல்லாட்டி இப்படி ஒருத்தன் எனக்கு மானா பிறந்திருப்பானா? இப்ப நீங்க பேசுறத நிறுத்துறீங்களா? நான் எந்திரிச்சு போவா. என்ன யமுனா?
மறுபடி சண்டை போட்டு வந்தப்பா ஏன்டி இப்படி மரமாட்டம் நிக்கிற போய் என்னன்னு கேளு திருந்தவே மாட்டாளா இவ நான் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு இங்க வந்து வாச்சிருக்க போல இருக்கு போடி போய் தொல போய் என்னன்னு கேளு யமுனா ஏதாவது அங்க பிரச்சனையாமா எதா இருந்தாலும் இங்க போன் போட்டு அப்புறமா முடிவெடுத்துக்கலாமா யமுனா போன இடத்துல யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதாம செய்யும் அதுக்காக இப்படி உடனே கோச்சிட்டு வரது அவள சரியில்லை யமுனா அவங்க உன்ன பத்தி மட்டும் இல்ல எங்கள பத்தி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அங்க என்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துட்டு போயிடலாம் யமுனா நீ இங்க இருந்த மாதிரியே அங்கே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா யமுனா என் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களேம்மா எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணினதுக்கு பதிலா என்ன சாகடிச்சிருக்கலாமே யமுனா என்னம்மா சொல்ற அங்க என்ன ஆச்சு சொல்லி தொலைங்கறல்ல அரவிந்த் சரியில்லம்மா நம்ம நினைச்ச மாதிரி அங்க யாருமே இல்ல எல்லாருமே சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்கம்மா என்னடி சொல்ற அரவிந்துக்கு அவர் வயசுக்கேத்த முழு வளர்ச்சி இல்லம்மா நம்ம கிட்ட இத சொல்லாமலே கல்யாணத்தை பண்ணிட்டாங்க இது அவங்க அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அரவிந்த் என்கிட்ட பேசினது நடந்துட்டது எல்லாமே அதுக்கு பொருத்தமா இருந்ததும்மா யமுனா நீ சொல்றதை கேட்கவே ரொம்ப பயமா இருக்குமா இது எப்படிமா யாருக்குமே தெரியாம போச்சு அவரை பாக்குறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியலையம்மா என்ன நம்பம்மா நான் பொய் சொல்லல நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டனா எதுக்குமா இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க இந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் நான் நல்லா இருக்கணும் நீங்க யாருமே நினைக்கலையம்மா நினைச்சிருந்தா இப்படி ஒரு ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா அப்படின்னா